அழி போல் மின்னி வனம் புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோ நெம்பாவாய். நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்ற அப்படின்னா, போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசுரத்துல வருணன் அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றான். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், வருணதேவனை பிரார்த்தனை பண்றான், மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒன்று நீ கைகரவேல். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி, இந்த ரெண்டு லைன்லயே ஆண்டாள் முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்றான். நம்ம எவாபரேஷன் கண்டென்சேஷன் பிரசிபிடேஷன் படிப்போமே, அது மாதிரி ஆழியுள் புக்கு ஆழி அப்படின்னா சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே ஜலத்தை எடுத்து அந்த மேகங்கள்ல தங்க வச்சு புகந்து கொளார் தேறி அதை வந்து மழையா வரிசி எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த பகவானோட உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அது போல கருத்து மேகங்கள் வேண்டும் உருவம் போல் மெய்கருத்து. பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, பாழியன் தோளுடைய அழகான தோள்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய நாபிக்கமலத்துல தாமரை இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர் அந்த தண்டர் வரும்பொழுதே அந்த சத்தம் வரும் இல்லையா, அது மாதிரி சங்கம் வரும்பொழுது அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல், சாரங்கம் பெருமாளோட வில்லான அந்த சாரங்கத்திலிருந்தே எப்படி சரமழை அம்புக்கள்லாம் எப்படி மழை மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படின்னு ஆண்டாள். அப்புறம் திடீர்னு தோணிது ஆண்டாளுக்கு, என்னடா இது நம்ம இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறோமே, எங்கேயாவது சென்னையில மிச்சாங் புயல் வந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே வந்துட போறது அப்படிங்கறதுனால வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களா வாழற இருக்கிற மாதிரி உலகில பெய்யணும் மழை, மார்கழி நீராட மகிழ்ந்தேனோ ரொம்ப நாங்களா அந்த மார்கழி மாசத்துல நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது பாசுரத்தை சொல்றா. இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச பாசுரம், ஏன்னா இதுல 11 நகரம் வருது. ஆழி மழை மழை கண்ணா ஒன்று நீ கை கடவேல், ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடைந்து தாழாதே சாரணமுழைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரொம்ப பதினோரு நகரம் இந்த பாசுரத்துல வருது. நம்மளும் இந்த பாசுரத்தை மார்கழி மாசத்தை சொல்லி மகிழ்ந்தேலோ ரொம்பவாய் என்று இந்த நாலாவது பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டினார். ஆண்டாள் திருவடிகளே சொன்னோம்.